நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு புது வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு ஒரு அன்பாக்சிங் வீடியோ. என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 weeks முன்னாடி நான் வந்து ஒரு மைக் வாங்கியிருந்தேன், ஒரு வயர்லெஸ் மைக். வந்து இதுதான் அந்த மைக், K8 வயர்லெஸ் மைக் வாங்கியிருந்தேன். நான் இது வந்து என் மொபைலுக்கு வந்து சப்போர்ட் ஆகலை. உள்ளாடி என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட் டைம் அன்பாக்சிங், ஸோ எப்படி அன்பாக்ஸ் பண்ணணும்னு நல்லா தெரியாது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்க்கலாம். இது கூட வந்து ஒரு மைக் கொடுத்தாங்க அண்ட் ஒரு ரிசீவர் கொடுத்தாங்க. வந்து சி டைப், இதில் வந்து பி டைப் கிடையாது, சி டைப் மட்டும்தான் அவைலபிள். அதுக்கப்புறமா ஒரு புக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அது எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டுலாம். நெக்ஸ்ட் இதுக்குள்ள அடி வந்து ஒரு சார்ஜர் இருக்குது. நம்ம இதை வந்து சார்ஜ் போடுறதுக்காக, மைக்கை சார்ஜ் போடுறதுக்காக ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான், மைக் வந்து ஒர்க் ஆகுது. இந்த இதை வந்து பி டைப் மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணணுன்னா நமக்கு வந்து கன்வெர்ட்டர் வேணும். ஏன்னா இது வந்து சி டைப் ஆகுதுனால மொபைலில் வந்து கன்வெர்ட்டர் வேணும். என்னுடைய மொபைல் வந்து பி டைப் போர்ட் தான் இருக்குது. பட் நான் இது வாங்கி வச்சதுக்கப்புறம் என் மொபைலுக்கு அது வந்து சப்போர்ட் ஆகலை, ஏன்னு தெரியல. அண்ட் இதெல்லாம் இதுக்கு கூட வந்து இனியொரு பேப்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து விவோ, ஓப்போ இப்படி ஒரு ஃபியூ மொபைல்ஸுக்கு வந்து நம்ம ஓடிஜி வந்து மொபைலே வந்து ஆன் பண்ணாதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ தான் இதுக்குள்ளாடி வந்து இருந்துச்சு. இப்போ ஏன் மொபைலில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து கன்வெர்ட்டர் வாங்கியிருந்தேன், பி டைப் கன்வெர்ட்டர் வாங்கியிருந்தேன். மொபைல் போர்ட் வந்து பி போர்ட் ஆனதுனால எனக்கு வந்து இதை வந்து டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ண முடியாது. இது சி டைப் இல்லையா, ஸோ எனக்கு கனெக்ட் பண்ண முடியாது. நான் சி டைப் இதில் வந்து போட்டு பார்த்துட்டேன். அப்போ அந்த டைம் இது வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து நம்ம வந்து மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வைக்க, நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். பி போர்ட் கொடுத்துட்டு ரிசீவரை வந்து கன்வெர்ட்டரில் வந்து கொடுத்தா போதும். இதில் வந்து ஒரு லைட்டு கத்தணும், இதில் வந்து ஒரு லைட்டு கத்தும், பட் அது வந்து கத்த மாட்டேங்குது. அண்ட் இதில் மைக்கில் வந்து ஒரு பவர் பட்டன் இருக்குது. இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து 2 கலர் லைட்டு வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இதுலேயும் வந்து லைட்டு கத்துச்சுன்னா, இது ரெண்டும் பேர் ஆகிடுச்சுன்னா இதில் வந்து சிங்கிள் லைட்டு தான் பார்த்தோம், க்ரீன் கத்தோம்னு நினைக்கிறேன். க்ரீன் கலரில் வந்து கத்தோம். ஆனால் இதில் வந்து எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் இதில் வந்து லைட்டு கத்த மாட்டேங்குது. ஸோ ஏன்னு தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு கன்வெர்ட்டர் வாங்கி ஒர்க் ஆகலை அப்படின்னு நினச்சி நான் இனி ஒரு கன்வெர்ட்டர் கூட வாங்கினேன். 2 கன்வெர்ட்டர் போட்டதுக்கப்புறமே மொபைலில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ எனக்கு இந்த மைக் வர்ற டைமே வந்து இதில் வந்து சார்ஜ் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ ஃபுல் சார்ஜோடு தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்டாக, எந்த டேமேஜ் எதுவும் இல்லை, ஒர்க் ஆகுது. சி போட்டு மொபைலில் வந்து போட்டதுக்கப்புறமும் நல்லாயிருக்கு. நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் நின்று பேசினாலுமே நமக்கு வந்து ஒர்க் ஆகுது, நல்லா கிளியராக கேட்குது, எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை. என்ன சொல்ல சார், என் மொபைலில் வந்து ஒர்க் ஆகலை. யானை ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அவங்க சொன்ன மாதிரியெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலை. செட்டிங்ஸ் எல்லாம் ரீசெட் பண்ணி பார்த்தேன், அப்போவுமே எனக்கு ஒர்க் ஆகலை. வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம வயர்லெஸ் மைக்கை யூஸ் பண்ணலாம். எவ்வளோ தான் இந்த வீடியோ, ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ. இது ஏன் ஒர்க் ஆகலை என்னாச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.